வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன், ஓகேங்களா? அதாவது க்ரீன் க்ளோரி அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன், ஸோ ஒரு அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பிஸ்னஸ் மோட்டிவேட்டில் யாருமே பார்க்க தேவையில்ல, ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு டொனேஷன் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ இது அது மூலமாக நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா தான், டொனேஷன் பண்ணுறதுனால நம்ம என்ன பிரயோஜனம்னு நினைக்கலாம், கண்டிப்பாக இருக்குது. என்ன பிரயோஜனம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் முழுமையாக அதை தெளிவாக கேட்க முடியும், சரிங்களா? அப்படி இல்லாமல் வந்து நீங்கள் கடைசியில் வந்து எனக்கு இது புரியல அது புரியல கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா August 15 லான்ச் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? 2019 மும்பையில். இதுக்கு வெப்சைட் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்க மெயில் ஐடி இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட் எல்லாமே பண்ணுறாங்க. சரி ஓகே, இதில் என்ன பண்ண போகிறாங்க? சரி, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து இவங்களோட லீகல் டாக்குமெண்ட்டை பார்க்கலாம், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவங்களோட ப்ரௌச்சர் தான், ஓகேங்களா? க்ரீன் க்ளோரி அவங்களோட ப்ரௌச்சர். இங்கே பாருங்கள், இந்த இன்டர்ஃபேஸு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதாவது சைல்டு போட்டு சிவங்க, அதாவது ஹெல்பிங் மோட்டிவேஷனில் பண்ணுறது நம்ம, அதாவது ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? உதவி செய்கிறது மட்டும் இல்லை, உதவியும் பெறணும் நாம். ஸோ அந்த கான்செப்ட். அங்கே பாருங்கள், இது வந்து MCS சர்டிஃபிகேட், ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட்டில் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குது, ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்குது, நான் உங்களுக்கு இது கூட வேணால் அனுப்பிச்சி வைக்கிறேன், ஓகேங்களா? அவங்க பேன் டீட்டெயிலு, ஸோ எப்போ வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த கம்பெனி டீட்டெயில், அட்ரஸ் எல்லாமே க்ளீனாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த அட்ரஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, க்ரீன் க்ளோரி வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸை நோட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் கரெக்டாக மிஸ்மேட்ச் ஆகாமல் கரெக்டாக வரும், ஸோ நீங்கள் கவனிக்கலாம் அதை, சரிங்களா? நிறைய கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த நேம்லேயே வித்தியாசப்படும், க்ரீன் க்ளோரிங்கிற நேம் இருக்கு இல்லையா, இந்த நேம்லேயே வந்து மாறுபடும், சேஞ்சஸ்லாம் இருக்கும், நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அவங்க பண்ணுற பிஸ்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பட் சம்மந்தமே எல்லாத்துலாம் இருக்கும், நிறைய நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அதெல்லாம் மறக்க முடியாது. சரி ஓகே, அதுக்கடுத்தது பாருங்கள், பேன் கார்டு, பேன் டீட்டெயிலும் பாருங்கள். அந்த பேன் நம்பரை கூட பாருங்கள், கரெக்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுவுமே எதுவுமே மாற்றம் இருக்காது. க்ரீன் இதில் பாருங்கள், நேமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ எப்போ அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, பேன் டீட்டெயில் பாருங்கள், 2019. ஸோ ஆகஸ்ட் மாதம் இதுக்காக அப்ளை பண்ணி உடனே அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சாரி, பிஸ்னஸ் இல்லை, இது ஃபவுண்டேஷன். நம்ம எல்லா ஜாபும் பண்ணி பண்ணி பிஸ்னஸ்னே வாயில் வருது நமக்கு, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா? இதில் பாருங்கள், அந்த அட்ரஸை பார்த்துக்கோங்க, கரெக்டாக எல்லாத்தையும் மேட்சாக வருது பாருங்கள், ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம வெப்சைட்லேயும் செக் பண்ணலாம், நீங்களே கூட செக் பண்ணிக்கலாம், நிறைய வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா? ISO சர்டிஃபிகேட்டு க்ரீன் க்ளோரில் வாங்கியிருக்காங்க. ஸோ அதோட இது, ஸோ அவங்களோட இன்னொரு பிஸ்னஸ் இது, ஓகேவா? ஸோ அதுக்கும் சேர்த்து தான் அவங்க வாங்கியிருக்காங்க, சர்டிஃபிகேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த ISO லோகோ. ஸோ இதுவும் க்ரீன் க்ளோரி தான், அதாவது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸோ ரெண்டும் க்ரீன் க்ளோரி தான். ஸோ அந்த சிஸ்டமில் வாங்கியிருக்காங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இது க்ரீன் க்ளோரி ஹெல்த் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன், ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே, ஓகே? சரி ஓகே, இதெல்லாம் பிளான் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி லீகல் டாக்குமெண்ட்லாம் பக்கவாக இருக்குது, அதனால் மட்டும் பண்ணலாமா அப்படின்னா அது மட்டுமே போகாது, கண்டிப்பாக நமக்கு வந்து பிளான் வந்து கண்டினியூஸாக நமக்கு ரன் ஆகணும், அதான் மெயின், ஓகேங்களா? ஸோ ரன் ஆகுமா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறத வச்சு, சரிங்களா? எனக்கு வந்து இதில் வந்து 100% ட்ரஸ்டாக இருக்குது, நான் வந்து கண்டிப்பாக அதில் வந்து மேற்கொண்டு நான் பயணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தால் என் கூட நீங்களும் சேர்ந்து பயணிக்கலாம், நல்லபடியாக ஏன் பண்ணலாம் நம்ம, ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருப்போம், அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்லேயோ பேடிஎம்லேயோ இல்லை பேபால்லையோ இந்த மாதிரி ஏன் பண்ணுற மாதிரி நிறைய பண்ணியிருப்போம், நிறைய கான்செப்ட் பண்ணியிருப்போம், நிறைய அப்ளிகேஷன் இதெல்லாம். ஸோ இது எதுவுமே இல்லை இதில், ஓகேங்களா? டைரெக்டாக இது வந்து ஒரு புது முயற்சி, போஸ்ட் ஆஃபீஸில் வருது நமக்கு, ஓகேங்களா? நம்ம வந்து டொனேஷன் பண்ண போகிறதும் போஸ்ட் ஆஃபீஸில் தான், நமக்கு டொனேஷன் வருதில்லை அதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக, இஎம்ஓ மணி ஆர்டர் வழியாக நம்ம வீட்டுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இஎம்ஓ வழியாக நம்ம வீட்டுக்கே வந்துடும் மணி ஆர்டர், ஒவ்வொரு டொனேஷனும் நம்ம வாங்கும்போதும்
வீட்டுக்கு ரிசீவ் ஆகும். அது எப்படி என்ன அமௌண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அரௌண்டாக 35 கோடி ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. என்னடா இப்படி சொல்கிற, இது உண்மையா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக உண்மை, சாத்தியம். அது எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கே கடைசியாக புரிய வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த க்ரீன் க்ளோரியில் அந்த அமைப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, இது நீங்கள். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா 3000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க. யாருக்கு பே பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு மேலே இருக்கிற 9 நபர்களுக்கு பே பண்ணுறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி ஒரு 9 ஃபார்ம் இருக்கும். நீங்கள் 10வது இடத்துல இருப்பீங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபார்மில் யாருக்கு ஷோ பண்ணுற எந்த நம்பர் ஷோ ஆகுதோ 7, 8, 9 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த 1, 2, 3 வச்சுக்கிட்டுனா இந்த 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் இந்த 3 பேருக்கும் அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் பண்ணி அதாவது ஓட்டி அமுச்சிடணும். அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஓகேங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லிவிடுவேன். சரிங்களா, அதை அனுப்பிச்சிட்ட உடனே ஸோ உங்கள் பண்ணி முடிஞ்சிடுது. இப்போ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் 4 பேரை கொடுப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3000 ரூபாய் நம்ம வந்து டொனேஷன் பண்ணுறோம் 3 நபருக்கு. சரி ஓகே, இது மூலமாக நமக்கு வந்து 35 கோடி ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்போ கம்பெனி என்ன லாபம் எல்லோரும் கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்போம். அதனால் இந்த 200 ரூபா டொனேஷன் கம்பெனி வாங்குகிறாங்க. சரிங்களா, இந்த 200 ரூபா கம்பெனிக்கு நம்ம கட்டுறோம். இந்த மாதிரி பிளான் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, 35 கோடி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்காக ஒரு 200 ரூபா நம்ம அவங்களுக்கு டொனேஷன் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு அந்த ஐடி ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 200 ரூபா எப்படின்னா, மணி ஆர்டர் சார்ஜ் 150 ரூபாவும் இந்த ஃபார்ம் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி, ஸோ என்னோடய ஃபார்ம் இருக்குல்ல அதை டவுன்லோட் பண்ணி அது பிரிண்ட் அவுட் எடுத்து, ஸோ நான் மணி ஆர்டர் பண்ண ஸ்லிப் எடுத்து அதில் ஒட்டி அப்புறம் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். அதை பண்ணதுக்கப்புறமா தான் என்னோடய ஐடி வந்து ஆக்டிவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரெஃபர் பண்ண ஆரம்பிக்க முடியும். சரிங்களா, அதுக்காக ஒரு 50 ரூபா சார்ஜ். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 200 ரூபா. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3400 ரூபா இந்த பிளானில் நீங்கள் இணையத்துக்கு செலவு பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ மேற்கொண்டு டீட்டெயிலாக நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த ஃபவுண்டேஷனில் இணைஞ்சேன் இல்லையா, ஜாயின் பண்ணதுக்கு உண்டான ப்ரூஃப் இது. சந்திரபோஸ் நினைவு பாருங்கள், மெயில் ஐடி, அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். சரிங்களா, என்ன இந்த ஃபவுண்டேஷனில் அறிமுகப்படுத்தினவங்களோட டீட்டெயில் இது. சரிங்களா, அவங்க 1வது பிளேஸ்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து பாருங்கள், 10 நபர்கள் இருப்பாங்க டோட்டலாக. எனக்கு மேலே 10 நபர்கள் இப்போ இருக்காங்க. ஓகேங்களா, நான் பே பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறமா ஸோ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுவேன், 1வது பிளேஸ்க்கு நான் வந்துடுவேன், இவங்க வந்து 2வது பிளேஸுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு பர்சனும் 4 பேர் அறிமுகப்படுத்தணும் இந்த இணையத்துக்குள்ளே. பண்ணும்போது இப்போ இவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ என்னை அறிமுகப்படுத்தினவங்க இருக்காங்க, இவங்களுக்கு மேலே வந்து 2, 3, 4 இவங்களுக்கு இந்த 3 பேர் இவங்க மூலமாக ஒருத்தவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, 1000 ரூபா 1000 ரூபா டொனேஷன் பண்ணோம். பண்ணும்போது இவங்க 1வது ஃபார்மு முடிஞ்சிருச்சு, டன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து 5, 6, 7 ஸோ இது வந்து 2வது ஃபார்ம். ஓகேங்களா, இது 2வது ஃபார்ம். இதுக்கு வந்து ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துவாங்க, பண்ணவுடனே அவங்க வேலையும் முடிஞ்சிச்சு. ஸோ டன், 2வது வேலை ஃபார்மும் முடிஞ்சிச்சு 2வது நபர் மூலமாக. 3வதாக ஒரு ஃபார்ம், அதுதான் நான் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. சரிங்களா, ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, 8, 9, 10 நீங்கள் யார் எந்த உங்களோட ஃபார்ம் எங்கே இருக்கோ, எந்த நபருக்கு நீங்கள் பே பண்ணணுமோ அவங்களுக்கு அவங்களோட பேர் மட்டும்தான், அவங்க அட்ரஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷோ ஆகும், மற்றெல்லாம் அங்கே காமிக்காது நமக்கு. இங்கே பாருங்கள், 0 பாருங்கள், இவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்ரஸ் ஷோ ஆகும். இங்கெல்லாம் வந்து பிளாங்காக இருக்கும், இவங்களாம் ஆல்ரெடி முடிச்சாச்சு. சரிங்களா, இங்கே வந்து நம்ம அவங்க இருக்காங்களே அவங்களோட அட்ரஸ் மட்டும் ஷோ ஆகும், அவங்க பே பண்ணுறவங்க, அதனால் டொனேஷன் பண்ணுறவங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி 9 நபர்கள் இவங்க மூலமாக இப்போ என்னாச்சு, இந்த நிறுவனத்துக்கில் இந்த நபர்களுக்கு, இந்த 9 நபர்களுக்கு பேமெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வருமானம் வர வாய்ப்பாக இருந்துக்கிறாங்க இவங்க, இந்த 9 நபர்களுக்கு இவங்க மூலமாக 1000 ரூபா 1000 ரூபா 9000 ரூபா போய் சேர்ந்துருச்சு என்னோட. ஓகேவா, நாளைக்கு அவங்க இன்னொரு ஃபார்ம் ஓப்பன் பண்ணாங்கன்னா நாளைக்கு அதுதான் அவங்களோட ஃபார்ம். அது எப்படி இருக்குன்னு நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னோடய 4வது ஃபார்ம். ஓகேங்களா,
எனக்கு வந்து ஒன்று ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது. நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள், என்னோடய நேம் அட்ரஸ் ஓகேங்களா, இங்கே வந்துருச்சா. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்னோடய அட்ரஸ் என்னோடய நேம் நேரில் 3000 போட்டிருக்கான். இதை வந்து நான் 4வது அறிமுகப்படுத்தினாலே ஒரு நபர் அவர் வந்து எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டை அனுப்புவார். ஸோ நான் வந்து டொனேஷன் பண்ண 3000 ரூபா எனக்கு 4வது ஃபார்ம் மூலமாக ரிட்டர்ன் கிடைக்குது, திரும்ப வந்துடுது ஓகேங்களா. அதாவது 4 பேர் அறிமுகப்படுத்துற மூலமாக இந்த ஃபவுண்டேஷனில் நம்ம இணைஞ்ச மூலமாக நம்ம 4 பேர் அறிமுகப்படுத்திட்டோம். அறிமுகப்படுத்துறதுனால நம்மளோட பணம் ரிட்டர்ன் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போனால், ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபவுண்டேஷனில் உள்ளே வந்துட்டீங்க, டொனேஷன் பண்ணி, ஸோ அந்த 3 பேருக்கு உதவி செஞ்சதால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ 4 பேர் அறிமுகப்படுத்த போகிறீங்க இல்லையா, அதில் வந்து உங்களோட 1வது ஃபார்ம் ஒரு நபரோட ஃபார்ம் இது ஓகேங்களா. அவர் என்ன பண்ணுவார்னா, இங்கே பாருங்கள், உங்களோட நீங்கள் இந்த இடத்துல இருப்பீங்க, உங்களோட தான் 0 இருக்கும் இப்போது. ஸோ இங்கே 1000 போட்டுருக்கு பார்த்தீங்களா, 1000 ரூபாய் போட்டுக்கிறதுலாம் நீங்கள் வந்து பே பண்ணணும்னா, நீங்கள் இல்லை உங்கள் அறிமுகப்படுத்துகிற நபர் நீங்கள் பண்ண மாதிரி அவர் பண்ணுவார். இந்த 3 பேருக்கும் 2, 3, 4 இங்கே வந்து உங்களை அறிமுகப்படுத்துனாங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ 2வது இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் 1ல இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் வழியாக உங்கள் மூலமாக வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களேருந்து 10 பேர் வரைக்கும் 2, 3, 4 அவர் பே பண்ணுவார், டொனேஷன் கொடுப்பார் சரிங்களா. அதாவது 1வது நபர் வந்து 2, 3, 4 1000 ரூபாய் டொனேஷன் கொடுப்பாரு. ஸோ அவர் வேலை முடிஞ்சிச்சா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படிங்கிறத சொல்கிறேன். 2வது ஒரு அறிமுகப்படுத்துறீங்களே ஒரு நபர், அவர் வந்து 5, 6, 7 இந்த இடம் மட்டும் அவங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். இப்போ இங்கே அட்ரஸ் காமிக்கிறது ஷோ ஆகுது பாருங்கள், இவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் அனுப்பணும் போனோம். ஸோ அதனால் இவங்க அட்ரஸ் மட்டும் ஷோ பண்ணுவாங்க, மற்ற யாருக்குமே அனுப்ப வேண்டியிருக்காது. இவர் 2வதாக போகிறவர் மட்டும்தான் 5, 6, 7 அந்த அட்ரஸ் மட்டும் ஷோவில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அவருக்கு அந்த அட்ரஸ் பார்த்து மணி ஆர்டர் கட்டிவிட்டு அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நம்ம வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நானே பண்ணிப்பேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் மட்டும் போகிறோம் ஓகேங்களா. எப்படி பண்ணணும்போ புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ 3வதாக ஒரு ஆளால் நான் அறிமுகப்படுத்துகிற போகிறேன் நபரை. ஸோ அவர் வந்து 8, 9, 10 இதுக்கு வந்து 1000 ரூபாய் அந்த 3000 ரூபாய் அனுப்புவார். இவங்க 3 பேருக்கும் சரிங்களா. அதாவது உங்கள் மூலமாக 9 பேருக்கு வருமானம் வர வச்சுட்டீங்க ரைட்டா. சரி எனக்கு என்ன லாபம், எல்லாருக்கும் வர வச்சுட்டேன், எனக்கு இப்போ நான் பண்ண இல்லையா, எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். அது காட்டுற பாருங்கள், இந்த PDF எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டில் நம்ம ஃபார்ம் ஷோவோ நாங்கள் ஷோ பண்ணுறோம் அந்த இடத்த உங்களுக்கு பாருங்கள். இதுதான் என்னோடய ஃபார்ம். இப்போ வந்து 3 பேர் அறிமுகப்படுத்தினால இந்த 9 பேருக்கு எனக்கு மேலே இருக்கிற 9 பேருக்கு நான் வந்து டொனேஷன் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வேணும் இல்லையா, நான் 3000 ரூபாய் டொனேஷன் பண்ணிடுறேன் இல்லையா, அதுதான் இது. இங்கே பாருங்கள், உங்கள் பேருக்கு நேரில் 3000 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் 4வது ஃபார்மில் 3000 ரூபா இருக்கும். இதை வந்து நீங்கள் 4வது அறிமுகப்படுத்துறீங்களே ஒரு நம்பர், நீங்கள் 4வது அறிமுகப்படுத்துகிற நபர் வந்து உங்களுக்கு உங்கள் அட்ரஸ்க்கு அவர் பேமெண்ட்டை அனுப்புவார் ஓகேங்களா. மணி ஆர்டர் அனுப்பிச்சிட்டு நான் அப்போ நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி மணி ஆர்டர் ஸ்லிப் வச்சு அவர் ஃபார்ம் அப்லோட் பண்ணுவார். ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ நீங்கள் உள்ளே வந்தாச்சு, இதுக்கப்புறம் தான் உங்களோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ். இதோட உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு கீழே வந்தாங்கள்ல கொஞ்சம் இருங்க, வெப்சைட்டுக்கு போகலாம். இப்போ வந்து இவங்க 4 பேரை நீங்கள் நினச்சது மூலமாக, இந்த 3 பேர் மூலமாக உங்களுக்கு மேலே இருக்கிற 9 பேருக்கு டொனேஷன் வந்துருச்சு. இந்த 4வதாக வர்றார் இல்லையா, அவர் மூலமாக உங்களோட பணமும் ரிட்டர்ன் வந்துருச்சு 3000 ரூபாய் சரிங்களா. கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட ஜாபு ஓவர். இப்போ என்ன அடுத்த என்ன பண்ணோம்னா, இவங்க 4 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து அவங்க பணத்தை திரும்ப எடுக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற பர்சன் தான் உள்ளே வரணும் ஓகேங்களா. இப்போ ஃபார்ம் 3 இருக்கு பாருங்கள், இவர் என்ன பண்ணுவார்னா, அதாவது இது நான் இப்போ என்னோடய ஃபார்ம் முடிஞ்சிச்சு, இது வந்து அவரோடதுன்னு சொல்லலாம், இது இவரோட ஃபார்ம் வந்து இப்போ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோம் ஓகேங்களா. ஸோ இவர் அதே மாதிரி வந்து இப்போ நான் என்ன வேலை செஞ்சினோ அதே போல் 4 பேரை இந்த ஃபார்மை கொடுக்குறாரு, இந்த 4 ஃபார்மை ஃபில் பண்ணுறாரு. இந்த 1 ஃபார்ம் முடித்த உடனே அவருக்கு பேமெண்ட் வந்துடுது ஓகேங்களா. மற்ற 3 ஃபார்முக்கும் நான் இங்கே 1ல இருப்பேன், அப்போ என்ன அறிமுகப்படுத்த 2வது இருப்பாங்க, அப்படியே 10 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்க மூலமாக 1, 2, 3, 4, 5, 6 அவர் பேமெண்ட் கொடுத்துருவார், இவர் வந்து 0 இருப்பார். ஸோ இந்த 4 பேரை முடிச்சிட்டாருன்னா இவரும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவார் ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் மறுபடியும் போட்டு பாருங்கள் ஓகேங்களா. பார்த்துட்டு அகைன் சொல்லுங்கள், நான் புரியும் ஓகேவா. இப்போ அந்த 4 பேர் வந்ததுனால
நம்ம பண்ண வேலையை அப்படியே திரும்ப பண்ணுவாங்க, வேறு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுறோமோ அதையே திரும்ப பண்ணுவாங்க. மிச்சம் நாள் வந்து 16 வாரம். 16 வரும்போது நீங்கள் வந்து 1வது இடத்துல இருப்பீங்க. 2, 2, 3 உங்கள் அறிமுகப்படுத்தணும். 2வது இடத்துல இருப்பார். 3, 4, 5, 6 8, 9, 10 ஓகேங்களா. ஸோ 10 பேருக்கு இந்த 16,000 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 16 பேருமே 4 பேர் அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா. இந்த 16 பேர்கிட்ட 4 பேர் அறிமுகப்படுத்த 16 பேர்கிட்ட இருந்தோம் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உங்களுக்கு 16,000 ரூபாய் வரும் சரிங்களா. மேலே இருக்கிறவங்களுக்கும் வரும். எப்படின்னா அவங்க 3 பேருக்கு அனுப்புவாங்க. அவரோட மொதல் ஃபார்ம் 16,000 இருக்கிற மொதல் ஃபார்ம் வந்து 3 பேருக்கு பேமெண்ட் வந்துடும். 2வது ஃபார்ம் வந்து 4, 5, 6. ஸோ இதே போல் நம்ம பண்ண மாதிரியே அவங்க பண்ணுவாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே 1,000 ரூபாய் வந்துட்டு இருந்த 16 பேர் தான். அடுத்தது வந்து 16 வந்து 64 ஆகும். இப்போ நான் அந்த சாட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க வந்து ப்ரிண்ட் அவுட் சார்ஜ்லாம் அப்போ வந்து லாக்டவுனில் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ஸோ அந்த டைமில் போட்டிருக்காங்க. ஸோ பட் இப்போ அவ்வளோலாம் இல்லை, 3,400 நீங்கள் கட்டினா மட்டும் போகிறோம் ஓகேங்களா. 3,000 ரூபாய் ப்ளஸ் 200 ரூபாய் டொனேஷன் ப்ளஸ் 200 ரூபாய் வந்து உங்களுக்கு மணி ஆர்டர் சார்ஜ். அப்போ வந்து யூபிஐயில் வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது பழைய PDF ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து 4 பேருக்கு பண்ணுறதுனால அதை பாருங்கள், இதெல்லாமே காட்டுருக்காங்க பாருங்கள். 4 பேர் அறிமுகப்படுத்தினால 4,000 ரூபாய் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 16 பேரில் நம்ம இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நமக்கு 16,000 ரூபாய் ரிசீவ் ஆகும். 64 பேர்கிட்ட இருந்து அடுத்தது 4 மல்டிபிள் பண்ணிகிட்டே போங்க சரியா. 16 இப்போ 4 16 ஆகும், 16 64 ஆகும், 64 256 1024 இப்படி போயிட்டே இருக்கும். இத்தனை நபர்கள் கூட 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 கண்டிப்பாக ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு நபரும் 4 பேரை கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா. அப்போ மட்டும்தான் இந்த பிளான் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் நமக்கு. நீங்கள் நம்ம டீமில் இணைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொண்டு போகலாம் அதை ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணலாம் சொல்லல, நீங்களும் ஒர்க் பண்ணதில்ல ஓகேங்களா. இது யாருக்குமே யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக நம்ம உழைச்சா அது கூட பலன் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இதை வந்து மனசில் வச்சுங்க. சேனல் ரெஃபர் பண்ணமுல எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிலாம் யாருமே சொல்லாதீங்க. கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும் தான், பண்ணணும், தனித்தனே தான் பண்ணணும். உங்கள் ரெஃபர் நான் பண்ணும்போது என் ரெஃபர் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி தான் பண்ண இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நீங்கள் எரிஞ்சிக்கிங்க. ஏதோ டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இதுக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க மட்டும், என்னால் பண்ண முடியும் நினைக்கிற மட்டும் வாங்க தயவுசெய்து. ஏன்னா சும்மா வந்து ஒரு சும்மா ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிட்டோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி வராதிங்க தயவுசெய்து சரிங்களா. இந்த பிஸ்னஸ் இந்த ஃபவுண்டேஷன் பிடிச்சிருக்கு எனக்கு, இதில் நான் இணைய விரும்புகிறேன். இந்த நானும் வந்து இந்த மாதிரி இந்த உதவி பெற விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீ கண்டிப்பாக உள்ள வரலாம். இது உதவி தான், நம்ம உதவி செய்கிறோம், நமக்கு திரும்ப உதவி கிடைக்குது அவ்வளோதான் சரிங்களா. இது பிஸ்னஸ் மோட்டிவேட்டே கிடையாது இல்லை. அதாவது எப்படி இதுன்னா நம்ம ஃபுல்லாகவே மணி ஆர்டர் பண்ணும்போது தான் இதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 1,000 1,000 ரூபாய் எல்லாமே வந்து 1,000 ரூபாய் தான் வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே டோட்டலாக. ஒரே நாளைக்கு 10,000 கூட வரும். 10 நபர்கிட்ட இருந்து வரலாம், 20 நபர்கிட்ட இருந்து வரலாம். நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மணி ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆள் ஜாயின் பண்ண விட விட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் நினைக்கலாம் இது ஜாயின் பண்ணி எம்எல்எம்ஆருக்கு போட்டு ஒரு எத்தனை போய் ஸ்டாப் ஆகிடும்னு. கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாது. ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு பர்சனுமே 4 பேர் அறிமுகப்படுத்தி 4வது ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணால் தான் அவங்களோட பணம் ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ அதோட அவங்க வேலையை முடிஞ்சிடுது. ஸோ அப்போ வந்து ஸ்டாப் ஆக வாய்ப்பு இல்லை இல்லையா. கண்டிப்பாக 4 ஃபார்ம் ஃபில் பண்ணி தானே வாங்கணும் அவங்க. அந்த காரணத்தினால தான் கடைசியாக வச்சுக்கணும். ஒரு சில கம்பெனியில் அப்படி பண்ண மாட்டாங்க, 2 பேர் அறிமுகப்படுத்தணும், போட்ட காசு வந்தது ரிட்டர்ன் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கம்பெனி இருக்குது. இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் நினைச்சாட்டால் முடிஞ்சிருச்சு, உங்கள் வேலையை முடிஞ்சிருச்சு. ஸோ வேணும்னா நீங்கள் ஒன்று இன்னொரு கூட பண்ணலாம். அதாவது 4 ஃபார்ம் முடிச்சிட்டிங்க, எனக்கு அதிகமாக ரெஃபர் கூட கிடைக்குது, சில பேர் நினைக்கலாம். நான் என்ன பண்ணுறதுன்னா 5வது ஒரு ஃபார்ம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 ஃபார்ம் இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா. இந்த 4 ஃபார்மு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சைடில் உங்களுக்கு 5வது ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற இன்கம் அதில் வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இவர் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 1,500 கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 500 500 500 கிடைக்கும் 3 பேருக்கு. ஸோ 5வது ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் அதிகம் வரும். அதில் உங்களால் முடிஞ்சால் சொல்கிறேன், அதிகமாக ரெஃபர் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பிளான் ஓகேங்களா. இந்த பிளான் வந்து பார்த்துக்கோங்க, இது ஸ்டாப் ஆகாமல் ஆகாதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இது பக்கம் 1 வருஷம் ரன் ஆகிடுச்சு, இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து டோல் ஃப்ரீ நம்பர்லாம் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு.
இதோட கம்பெனி டீடெயிலெலாம் தரேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க தான் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ யாரையுமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஓகேங்களா. இது இந்த அமைப்பில் கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணால் நிறுவனத்தில் நல்ல ஒரு இன்கம் நம்ம எடுக்க முடியும். நம்ம எங்கேயும் ஒர்க் பண்ணதால வீட்டில் இருந்தபடி நம்ம சம்பாதிக்கலாம் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த கடைசி இந்த எண்டில் டோட்டல் இன்கம் பார்த்திங்கன்னா அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க, 94,95,000 ஸோ கிட்டத்தட்ட 35 கோடி சரிங்களா. இந்த வருமானம் வந்து எப்படி வரும்னா ஃபுல்லாகவே போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக இஎம்ஓவில் தான் வரும், மணி ஆர்டர் மூலமாக தான் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். ஸோ நான்லாம் வாட்ஸ்அப் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நான் அந்த ப்ரூஃப்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்னோட அதாவது நம்மளோட அப்படியே நல்ல நம்ம மணி ஆர்டர் வாங்கின வீடியோலாம் கூட எடுத்து வச்சுருக்காங்க லைவாக, அப்படின்னா போஸ்ட் பண்ணிட்டு வாங்குவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ நிறைய ப்ரூஃப்லாம் இருக்குது, அதெல்லாம் இஷ்யூ இல்லை, உங்களுக்கு போயிட்டுருக்குங்க பாருங்கள். ஸோ அவங்க கம்பெனிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்டாக 4 ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே எப்படி வரும் அப்படிங்கிறது. நான் இப்போ காமிச்ச மாதிரிலாம் அந்த ஃபார்ம் தான் அதெல்லாம் 1, 2, 3, 4 ஸோ போட்டு அந்த 4 ஃபார்ம் இவங்களாம் அமுச்சாச்சு. ஸோ நீங்கள் 4 பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் அப்லோட் பண்ணோன்னே இப்படி வந்துடும். ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இவங்களே டெமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் இந்த PDF-லே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். மேற்கொண்ட தகவல் வேணால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இதில் இணைய விரும்புகிறவங்க கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, என்கிட்ட சேட் பண்ணு, டீட்டெயில் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது ஸோ முடிச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.